ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் படித்ததில் பிடித்ததில் பொன்னியின் செல்வனில் கடைசி பகுதி தான், ஆறாம் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியோடு நான் இதை முடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரத்தின சுருக்கமாக தான் சொல்லலான்னு இருக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கந்தமாறன் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறான். ஓலையை எடுத்துக்கிட்டு, நந்தினி கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு கந்தமாறன் காஞ்சிபுரத்துக்கு போகிறான். அதோடு நம்ம நிறுத்தணும் இல்லைங்களா. இப்போ இந்த ஆறாம் பகுதியில் நம்ம கதைக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பெரிய பழுவேட்டரையர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார். என்னென்னா, இந்த மக்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. சில குறுநில மன்னர்களும் என் மேலே கோபமாக இருக்காங்க, வெறுப்பாக இருக்காங்க. இப்போது மன்னர் தான் அருள்மொழிவர்மரை கைது செய்ய சொன்னார். ஆனால் மக்கள் என்ன நினைப்பார்கள், எல்லாம் இந்த பழுவேட்டரையர்கள் வேலை தான் என நினைப்பார்கள். அவர்கள் நினைத்தாலும் பரவாயில்லை, அருள்மொழிவர்மரே அப்படி நினைத்து விட்டால் என்ன செய்வது. அப்போது நந்தினி ஒரு ஐடியா கொடுக்குறா. பெரிய பழுவேட்டரையரே, நீங்கள் நேராக போய் கோடிக்கரையில் உட்கார்ந்துக்குங்க. அந்த இடத்துல அருள்மொழிவர்மரை நம் படை வீரர்கள் கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்போது அருள்மொழிவர்மர்கிட்டயே, இங்கே பாருப்பா, என் மேலே எந்த தவறும் இல்லை, மன்னர் தான் உங்களை கைது செய்ய சொல்லி கட்டளை இட்டார்னு வெளிப்படையாகவே சொல்லிடுங்க. ஆமாம் ஆமாம், இதுதான் நல்ல யோசனை என்று கூறி நந்தினியும் பெரிய பழுவேட்டரையரும் தஞ்சையிலிருந்து கிளம்பி கோடிக்கரைக்கு போகிறாங்க. அடுத்த தருணம் பூங்குழலியோடு போன அருள்மொழிவர்மர், என்னம்மா இது, நம் கப்பல் எல்லாம் உடஞ்சி கிடக்குது என்று கேட்டவுடன், இங்குதான் நம் ஆட்கள் எல்லாம் இருந்தார்கள், எங்கே காணோம். சரி வாருங்கள், சற்று தூரம் சென்று பார்க்கலாம் என்று செல்கையில் அங்கு சோழ தேசத்து வீரர்கள் எல்லாரும் அடிபட்டு கிடக்கின்றனர். அந்த தலைவனுக்கு மட்டும் உயிர் இருக்க அவன் கூறுகிறான், உங்களை கைது பண்ண வந்ததற்கு எங்களுக்கு கிடைத்த தண்டனையாகத்தான் பார்க்கிறோம். பல அரேபிய வணிகர்கள் எங்களை எல்லாம் இப்படி பண்ணிட்டு நம் கப்பலையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் உயிரை விட்டுறார். இந்த தருணத்தில் வந்தியத்தேவன் எப்படியாவது கடல் கடந்து தமிழகம் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து அந்த அரேபிய கப்பலுக்குள் சென்று மாட்டிக்கிறான். அங்கே முன்னமேயே ரவிதாசனும் இருக்கிறான். ஃபைட்டெல்லாம் நடக்குது அவனோட. ரவிதாசனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் நிறைய ஃபைட்லாம் நடக்குது. அப்புறமா அரேபியர்களை எல்லாம் அவங்க அடித்து தூக்கி போட்டுடுறாங்க. பின் மந்திரவாதி ரவிதாசன் என்ன செய்கிறான்னா, வந்தியத்தேவனை கப்பல்லே கட்டி வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வேறு ஒரு படகுகளை ஏறி தப்பித்து போயிடுறாங்க. அப்போது இடி மின்னல் தாக்கி வந்தியத்தேவன் இருந்த கப்பலும் தீப்பிடிக்கிறது. இதை தூரத்திலிருந்து பார்த்த அருள்மொழிவர்மர், கண்டிப்பாக என் நண்பன் வந்தியத்தேவனாக தான் இருக்கும், நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குதித்து வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக போக, அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவரும் இரவு முழுக்க ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு கடலில் மிதங்கிக்கிட்டே கிடக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு பூங்குழலி ஒரு படகை எடுத்துகிட்டு வர்றா. ஆனால் வந்தியத்தேவனை காப்பாற்றின அருள்மொழிவர்மருக்கு குளிர்ஜரம் வந்துருச்சு. அருள்மொழிவர்மருக்கு முதல்ல சிகிச்சை கொடுக்கணும்னு ஆனைமங்கலம் என்ற ஊரில் உள்ள புத்த விகாரத்திற்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. யாரும் அழைச்சிட்டு போய் சேர்க்குறாங்கன்னா, பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் தான். காரணம், சேந்தன் அமுதன் கோடிக்கரைக்கு வந்திருப்பான். அவன் பூங்குழலியை மீட் பண்ணி இருவருமாக சேர்ந்து புத்த விகாரத்துக்கு செல்கிறாங்க. அங்கே போய் அருள்மொழிவர்மரை அந்த புத்த விகாரத்தில் சேர்க்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்தியத்தேவன் நடந்ததை குந்தவை தேவியிடம் சொல்வதற்காக பழையாறை புறப்படுகிறான். நீங்கள் கவனமாக அருள்மொழிவர்மரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு பழையாறைக்கு போகிறான். அதுக்குள்ளே நாடு முழுக்க என்ன செய்தி பரவுதுன்னு பார்த்தா, தன் நண்பரை காப்பாற்ற அருள்மொழிவர்மர் கடலில் குதித்து பெரும் அலையில் சிக்கி காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி தகவல் பரவுது. இது பெரிய பழுவேட்டையருக்கு ஒரு டென்ஷனாக கொண்டு வந்து தருது. காரணம், ஆல்ரெடி அருள்மொழிவர்மரை கைது செய்து சொல்லியிருக்காங்க, அது ஒரு தகவல் போயிருக்கு. மக்கள் எல்லாம் கோபமாக இருக்காங்க. இப்போ அருள்மொழிவர்மர் இறந்துட்டார்னு அந்த பழியும் நம் மேலே வந்து விழுமே என பெரிய பழுவேட்டரையர் பயப்படுறாரு. அப்போ நந்தினி இன்னொரு ஐடியா கொடுக்குறா. கந்தமாறன் தங்க இருக்காளே மணிமேகலை, அவளை ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் செய்தா என்ன, இதனால் உள்ளுக்குள் இருக்கும் சிறு சிறு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் என கூறுகிறாள். உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் என்று கூறி பெரிய பழுவேட்டரையரை மனம் மாற்றுகிறாள். ஆனால் நந்தினி ஒரு பிளான் பண்ணுறா. கடம்பூர் மாளிகைக்கு மணிமேகலையை பார்க்க ஆதித்ய கரிகாலனை வர செய்வோம், அந்த இடத்தில் ஆதித்ய கரிகாலனை கொன்று விடலாம் என்று நினச்சிட்டு இருக்கா. ஆதித்ய கரிகாலர் எப்படி வருவார்னா, ஏற்கனவே ஒரு ஓலையை ஆதித்ய கரிகாலனுக்கு அனுப்பியிருக்கிறாள்.
கந்தமாறன் மூலமாக அனுப்பியிருக்கிறாள். இந்த தருணத்தில் வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டியை பார்த்து, அருள்மொழிவர்மருக்கு எதுவும் ஆகவில்லை, அவர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனைமங்கலம் புத்த விகாரத்தில் இருக்கிறார் என்று கூற குந்தவை மூன்றாவதாக ஒரு டாஸ்க் கொடுக்கிறாள். அது என்னன்னா, ஆதித்ய கரிகாலனுக்கு எதுவும் ஆகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு சதி பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது, நீ எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வந்தியத்தேவனை தொண்டை மண்டலத்திற்கு அனுப்பி வைக்கிறாள். அப்படி போகும்போது வழியிலே ஆதித்ய கரிகாலன் வருகிறார். நீண்ட நாளுக்கு பிறகு நண்பனை பார்த்த சந்தோஷத்தில், வா நண்பா, எங்கே போற என்று கேட்க, உங்களை பார்க்கத்தான் வந்துட்டிருக்கேன் என்று கூறிவிட்டு, தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். சம்புவரையர் மாளிகைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூற, சம்புவரையர் மாளிகைக்கா, வேண்டாம், தயவு செய்து அங்கு போகாதீர்கள் என்று அங்கு நடந்தவைகளை போட்டு உடைக்கிறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நந்தினி ஓலை அனுப்பியதால் அங்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்தது. சரி சரி வா, என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கடம்பூர் மாளிகைக்கு வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன், கந்தமாறன் எல்லோரும் போகின்றனர். அந்த இடத்திலே ஆதித்ய கரிகாலனை கொல்ல ஒரு சதி நடக்கிறது. அதே சமயத்தில் யானையின் மூலமாக அருள்மொழிவர்மரை கொல்லவும் திட்டம் நடக்கிறது, சுந்தர சோழரை கொல்லவும் திட்டம் நடக்கிறது. எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அட் எ டைம் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் நேரத்தில் சுந்தர சோழரை ஊமை ராணி மந்தாகினி காப்பாத்துறாங்க. சுந்தர சோழர் மேல் விட்ட அம்பை ஊமை ராணி வாங்கி கொண்டு அவள் இறந்து விடுகிறாள். ஃபர்ஸ்ட் பிளான் ஃப்ளாப் ஆகி விடுகிறது. அருள்மொழிவர்மருக்கு யானைகளுடன் பேசும் மொழி தெரியும். யானைக்கும் யானை பாகனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் யானை கொஞ்சம் தடுமாறுகிறது என்பதை அருள்மொழிவர்மர் அறிகிறார். அதை அறிந்தவுடன் அவர் யானை மேலே ஏறி தப்பிச்சு போயிடுறார். இதனால் ரெண்டாவது திட்டமும் ஃப்ளாப் ஆகி விடுகிறது. மூணாவது பிளான் ஆதித்ய கரிகாலனை கொல்வது. ஒரு சமயம் பெரிய பழுவேட்டரையருக்கும் ஆதித்ய கரிகாலனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தான் கொல்லப்போகிறார்கள் என்ற தகவல் வருகிறது. அதனால் உடனே பெரிய பழுவேட்டரையர் ஆதித்ய கரிகாலனை காப்பாற்ற கடம்பூர் சம்புவரையர் மாளிகை விரைந்து செல்கிறார். இப்போ அனைவரும் இருப்பது கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில். குந்தவை வந்தியத்தேவனிடம், நீ எந்த தருணத்திலும் ஆதித்ய கரிகாலனை விட்டு விலகக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆதித்ய கரிகாலனோ, வந்தியத்தேவன் தம்முடனேயே இருந்தால் நாம் நினச்ச காரியம் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தியத்தேவனை கடுமையாக நடந்து கொள்கிறான் வந்தியத்தேவன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல், என் முகத்திலேயே முழிக்காத நீ, எங்கேயாவது போயிடு அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாரு. அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் வந்தியத்தேவன் முன்பே ஆதித்ய கரிகாலனிடம் சொல்லிவிட்டான். இங்கு ஆதித்ய கரிகாலனிடம் கொல்ல வலை பின்னப்பட்டு இருக்கிறது என்பது ஆதித்ய கரிகாலனுக்கும் தெரியும். என்றாலும் தான் காதலித்த நந்தினியின் கையாலேயே இறந்து போவதுதான் சொர்க்கம் என நினைத்தாரோ என்னவோ ஆதித்ய கரிகாலன் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம்னு நினைச்சாரோ அப்படின்னு தெரியல. நந்தினியோட அறைக்குள்ளே செல்கிறார் ஆதித்ய கரிகாலன். அந்த அறையில் நந்தினி ஆதித்ய கரிகாலனை கொல்ல ரெடியாக இருக்கிறாள். அவள் கொல்லவில்லை என்றால் நாம் கொன்று விடலாம் என்று பாண்டிய நாட்டின் ஆபத்து உதவிகளும் அவ்வறைக்குள் நுழைகின்றனர். ஆதித்ய கரிகாலனை தனியே விடக்கூடாது, நம்மை வெட்டி போட்டாலும் சரி நாம் அவருடன் தான் இருக்க வேண்டும் என்று மனம் மாறி வந்தியத்தேவனும் அவ்வாறைக்குள்ள நுழைகிறான். ஆதித்ய கரிகாலனை யாரும் கொன்றுவிடக்கூடாது என பெரிய பழுவேட்டரையரும் அந்த அறைக்குள்ள நுழைகிறார். அந்த அறையின் விளக்கு அணைகிறது. மீண்டும் விளக்கு வரும்போது அந்த அறையில் வந்தியத்தேவனும் ஆதித்ய கரிகாலனும் இருவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களும் கீழே மயங்கி கிடந்தார்கள். உற்று நோக்கினால் வந்தியத்தேவன் மயங்கி கீழே கிடந்தான், ஆதித்ய கரிகாலன் இறந்திருந்தார். அவன் உடலில் ஒரு வாள் பாய்ந்திருந்தது. இத்துடன் ஆதித்ய கரிகாலனின் அத்தியாயம் பொன்னியின் செல்வனில் முடிந்துவிட்டது. பொன்னியின் செல்வனில் மட்டுமல்லங்க, வரலாற்றிலேயே ஆதித்ய கரிகாலனின் அத்தியாயம் முடிகிறது. ஆதித்ய கரிகாலனின் இழப்பு சோழ தேசத்தில் ஒரு சோகத்தை கொண்டு வருகின்றது. இன்னொரு கட்டத்தில் இப்போ எல்லாரும் வந்தியத்தேவன் தான் ஆதித்ய கரிகாலனை கொன்றுட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குந்தவையும் அருள்மொழிவர்மரும் மட்டும் வந்தியத்தேவன் கொலை செய்திருக்க மாட்டான் என நம்பினார்கள். இந்த தருணத்தில் சேந்த நமுதனும் பூங்குழலியும் காதலிக்க ஆரம்பித்து விட்டனர். இதை பார்த்த வைத்தியனின் மகன் பினாகபாணிக்கு இது பிடிக்கவில்லை. காரணம், அவன் பூங்குழலியை விரும்புவான். அதனால் எப்படியாவது சேந்த நமுதனை கொன்றுவிடலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது அங்கு வந்தியத்தேவன் வர அவனுடைய காலில் வேலை பாய்ச்சிவிட்டு ஓடிவிடுகிறான். வந்தியத்தேவனின் காலை சரி செய்வதற்காக அவனை தனியாக தூக்கி வந்து வச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் ஆதித்ய கரிகாலனை
வந்தியத்தேவன்தான் கொன்றுவிட்டான் என்ற செய்தி பேசப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பெரிய பழுவேட்டரையர், ஆதித்ய கரிகாலனை நான் தான் கொன்றேன். இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நான் கல்யாணம் செய்தேனே அந்த நந்தினிதான் காரணம். அவ இட்ட சதி திட்டம்தான். கடைசியில் எனக்கு தெரிய வர அவளை கொன்றுவிடலாம் என்று நந்தினி மேல் வீசிய வாள் ஆதித்ய கரிகாலன் மேல் பாய்ந்து விட்டது. எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. வந்தியத்தேவன் மேல் எந்த தவறும் இல்லை. அவன்தான் முன்னால் நடக்கவிருந்த பல விஷயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறான். நம்ம சோழ தேசமே வந்தியத்தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கின்றது என்று கூறி அந்த கேஸை முடிச்சு வைக்கிறார். நான் பண்ண தவறுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறேன் என வாளை எடுத்து குத்தி கொள்ளப் போகிறார். அதை பார்த்த அருள்மொழிவர்மர் அவரை தடுக்கிறார். இருந்தாலும் சின்ன பழுவேட்டரையர், எப்படி நம்ம அரசருக்கே துரோகம் பண்ண மனசு வந்தது என்று பேச்சுவார்த்தை முற்றி, நீ செய்த தவறுதான் இத்தனைக்கும் காரணம் என்று சண்டைக்கு போக கத்தி குத்தப்படுகிறது. பெரிய பழுவேட்டரையரும் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட ஒரு செய்தி சொல்றார். ஆதித்ய கரிகாலனை நான் கொல்லலை, விளக்கு அணைஞ்சுது. ஆனால் அதே சமயம் வந்தியத்தேவன் இப்படி ஒரு பழி சுமந்து இருப்பது எனக்கு பிடிக்கலை. அதான் இப்படி சொன்னேன். அதுவும் இல்லாமல் குந்தவி பிராட்டி சின்ன வயசு பொண்ணாக இருந்தால் கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, நந்தினி வந்து நல்லவ இல்லைன்னு நான் தான் கேட்கலை அப்படின்னு சொல்லும்போது குந்தவி அதை வந்து மறைஞ்சிருந்து கேட்குறாரு. அவர் கண்களில் தண்ணீர் அப்படியே வந்துடுது. அப்போ ஆழ்வார்க்கடியன் நம்பியும், இன்னொரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் நந்தினியை சந்திக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உங்களை தான் உண்மையாக காதலிப்பதாகவும் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே அவங்க மனைவியாக வரணும் அப்படின்னு சொன்னான்னு ஆழ்வார்க்கடியன் நம்பி பெரிய பழுவேட்டரையிடம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இக்கதை இப்படி நகர்ந்து கொண்டிருக்கையில் மதுராந்தக சோழர் உண்மையான மதுராந்தக சோழர் இல்லை, அந்த சேந்தன முதன்தான் மதுராந்தக சோழர் என்று கல்கியார் கதையில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாருங்க. முன்னமே அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக நான் தான் அடுத்த அரசராக வருவேன் என்று கூறுகிறார். அதை கேட்ட அனைவரும் திகைக்கின்றனர். என்னடா, பதவியே வேண்டாம் என்று சொன்னவர் இன்று தானாக முன்வந்து இப்படி சொல்கிறாரே என நினைக்கின்றனர். அப்படித்தான் நினைக்க தோணும். ஆனால் வந்தியத்தேவனை காப்பாற்றவே அவர் அவ்வாறு கூறினார். ஆனால் அதற்கு முன்னதாகவே வந்தியத்தேவனை பெரிய பழுவேட்டரையர் காப்பாற்றியிருப்பார். இப்போ அருள்மொழிவர்மர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவார். ஒரு நாள் கொள்ளிடக்கரையின் கரையோரம் நான்கு நண்பர்கள், அருள்மொழிவர்மன், கந்தமாறன், வந்தியத்தேவன், பார்த்திபேந்திர பல்லவன், இவர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் கந்தமாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் காஞ்சிபுரத்துக்கு போய் அங்குள்ள படைகளை பார்த்து கொள்வதற்காக கிளம்புறாங்க. இவர்கள் இரண்டு பேரையும் படகில் ஏற்றி விடுவதற்காகத்தான் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் வந்திருக்காங்க. அப்போது, சரி அரசரே, நாங்கள் வரட்டுமா என்று கேட்கும்போது கந்தமாறன், அரசரா என்று கேட்கும்போது, ஆம், சுந்தர சோழர் அவன் நாட்டை, வந்தியத்தேவனுடைய நாட்டை அவனுக்கே திருப்பி தந்துவிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு அரசராகவும் அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ அருள்மொழிவர்மர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவார்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ என்ன செய்கிறார் அவர்னா, அவரே மன்னராகும் தருணத்தை உருவாக்குகிறார். முடிசூட்டி கொள்ள பட்டாபிஷேக விழா அதையும் ஏற்பாடு பண்ணுறார். அன்று கிரீடத்தை சேந்தன் அமுதனுக்கு சுட்டி மன்னராக்குகிறார். காரணம், அவன்தான் கண்டராதித்யனுடைய மகனான மதுராந்தக சோழராக இருப்பார். வந்தியத்தேவன் சேந்தன் அமுதனிடம் அருகில் சென்று, நான் சிவனடியாரா போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ மன்னராயிட்ட, எல்லாம் பூங்குழலிக்காகத்தான் இல்லையா, அவள்தான் மன்னரை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். சேந்தன் அமுதன்தான் மதுராந்தக சோழர் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சிறு வயதிலேயே குழந்தையாக இருந்தபோதே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் யார் உண்மையான மதுராந்தக சோழர் என தெரிந்துவிடும். ஏன் அருள்மொழிவர்மர் மதுராந்தக சோழருக்கு முடிசூட்டினார் அப்படின்னா, அவருடைய தந்தையான சுந்தர சோழருக்கும் அதே ஆசை தான். அதனால் தந்தையோட ஆசையை நிறைவேற்றவே அருள்மொழிவர்மர் இப்படி செய்தார். அந்த அரசர் பதவி ஏற்றவுடன் கந்தன்மாறன் உத்தம சோழர் அப்படின்னும் அழைக்கப்படுறாருங்க. கொஞ்ச நாள் கழித்து மன்னர் மதுராந்தக சோழரும் பூங்குழலியும் கோடிக்கரைக்கு போயிருக்காங்க. அவங்க யானை மேலே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது யானை பகனா அருள்மொழிவர்மர் இருக்காருங்க. யானை போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குறுக்க வந்து, என்ன யானைப்பாகா, எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று கேட்கிறாள். அது வேறு யாரும் இல்லை, வானதி தான். அருள்மொழிவர்மரும் வா ஏறிக்கோ என்று சொல்லிட்டு வானதியை யானை மேலே ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. அடுத்த தருணத்தில்
பழைய அறையில் குந்தவை பிராட்டி இருக்காங்க. குந்தவையை பார்க்கறதுக்காக வந்தியத்தேவன் போகிறான். வாங்க வானர் குலத்து இளவரசே. இல்லை இல்லை, இப்போ அரசராயிட்டீங்க இல்லையா தேவி, இத்தனையும் உங்களால் தான். நீங்கள் மட்டும் சரியான வேலையை எனக்கு கொடுத்துராவிட்டால் இதெல்லாம் நடந்திருப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பிறகு நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னது? பார்த்திபேந்திர பல்லவன் மன்னர்கிட்ட இரண்டு விஷயங்களை கேட்டாராம். அதில் மன்னர் ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டார்களாம், இன்னொன்று குந்தவையிடம் கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டார்களாம். அதற்கு குந்தவை பிராட்டி என்ன மறுமொழி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது என்றார். ஆமாம், பார்த்திபேந்திர பல்லவன் அவனுடைய பல்லவ தேசத்தை தனி தேசமாக அறிவிக்கணும்னு சுந்தர சோழர்கிட்ட கேட்டான். சுந்தர சோழரும் இனி பல்லவ தேசம் தனி தேசமாக இருக்கும் அப்படின்னு ஒப்புதல் அளிச்சிட்டாரு. அதன் பிறகு குந்தவி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாரு. மன்னர் என்ன சொன்னாரு? அதை மன்னர் என்ன சொல்வாரு, அதை குந்தவை தானே முடிவெடுக்க வேண்டும். குந்தவை என்ன முடிவு எடுத்தாங்க? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்றா வந்தியத்தேவன். பல்லவர் குலம் எவ்வளவு பெரிய குலம், அதற்குள் என் மனம்தான் வேறொருவரிடம் சென்று விட்டதே. அது சரி, பார்த்திபேந்திர பல்லவருக்கு நாட்டை கொடுத்த மாதிரி சுந்தர சோழர் உனக்கும் நாட்டை கொடுத்தாராம். நீதான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயாம். ஆமாம், நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள எனக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மர் மிகப்பெரிய ஒரு படையோடு இலங்கைக்கு போய் அங்கே இருக்கிற பாண்டிய தேசத்து பொக்கிஷத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், மணிமகுடத்தையும் செங்கோலையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி போருக்கு கிளம்புறாரு. அதற்கு மன்னரிடமும் தற்போதைய மன்னர் மதுராந்தக சோழரிடமும் அனுமதி பெற்றுவிட்டார். அருள்மொழிவர்மரை போருக்கு சென்று இலங்கையை முற்றிலுமா வெற்றி பெறுவோம். மகேந்திரனை வென்று பாண்டிய தேசத்தின் புராதன மணிமகுடத்தை சோழ தேசத்துக்கு எடுத்துட்டு வருவோம். அப்போ என் தேசத்தை கொடுக்குமாறு நான் கேட்பேன். அது சரி தேவி, நீங்கள் யாரோ ஒருத்தரை விரும்புகிறதா சொன்னீங்களே, அது யாருன்னு கேட்குறேன். அதற்கு குந்தவை தேவியும் ஒரு பெண்ணிடம் இருந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அதற்கு பதிலாக அவன் மனசு என்ன சொல்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்தியத்தேவனும் சரி சரி, நான் இலங்கைக்கு சென்று வெற்றியோடு திரும்பி வருகிறேன், அதுவரை காத்திருங்கள் என்று கூறுகிறார். குந்தவையும் ஒரு சிறிய புன்னகையில் வந்தியத்தேவனுக்கு விடை கொடுக்கிறார். நாமும் வந்தியத்தேவனுக்கும் குந்தவை தேவிக்கும் விடை கொடுப்போம் நேயர்களே. இந்த பகுதியுடன் பொன்னியின் செல்வன் நிறைவடைகிறது. நண்பர்களே, இதுவரை நான் சொன்னதில் கொஞ்சம் உங்களுக்கு கதையெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன். இந்த ஆறு பகுதியையும் பொறுமையாக கேட்டு எனக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இதுபோல் இன்னொரு ஒரு சரித்திர கதை பகுதியில் நாம் படித்ததில் பிடித்ததில் சந்திப்போம் நண்பர்களே.